வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினம் 26/2/23 ஞாயிற்றுக்கிழமை, வானு சப்தமி தினம். இன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. 1000 சூரிய கிரகணங்களுக்கு சமமாக கருதப்படுகிறது இன்றைய தினம். நம் வந்து சூரிய பகவானை வழிபடுவது, பூஜை, மந்திரங்கள், ஹோமங்கள், காயத்ரி மந்திரம் படிப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சூரிய பகவானோட ஸ்தோத்திரங்களையும் சொல்லலாம். இன்றைய தினம் வந்து புனித நீராடி தர்ப்பணம் செய்வது சிறப்பு. சூரிய கிரகணம் முடிந்து நாம் செய்யும் தர்ப்பணத்திற்கு ஈடாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் வந்து தானங்கள் செய்யலாம். கோதுமை மாவில் இனிப்பு செஞ்சு சூரிய பகவானுக்கு வைத்து வழிபட்டு அந்த கோதுமை மாவில் செஞ்ச இனிப்புகளை வந்து தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சூரிய பகவானுக்கு வெட்ட வெளியில் கோதுமை மாவில் செஞ்ச இனிப்பை பிரசாதமாக வச்சு நம்ம வந்து சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. இன்றைய தினம் வந்து விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாள் பட்டு உடம்பு முடியாமல் இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சூரியனை வழிபட்டு மனம் முருக வேண்டிக்கிட்டோம்னா நம்பிக்கையோடு வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறும், நோய் வந்து குணமாகும், கண் பார்வை சரியாகும். உடல் ஆரோக்கியத்திற்கு சூரிய பகவானே ஒரு ஸ்தோத்திரம். உடல் ஆரோக்கியத்திற்கு ஆதித்ய நமஸ்காராந்தியே கூர்வித தீனே தீனே தீர்க்க ஆயுர்பலம் வீரிய தே ஐஸ்தேஷாம் சஜாயதே. இந்த சூரிய பகவானோட மந்திரத்தை நம் தினமும் பாராயணம் செய்து சூரிய பகவானை மனம் உருகி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சு வந்தோம்னா நம் நோய் விலகி நாள்பட்ட நோய் குணமாகுவதுடன் கண் பார்வையும் குணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.